ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அனிதாஸ் ஹெல்த்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம வழக்கம் போல் ஒரு புதுமையான, ரொம்ப டேஸ்டியான சட்னி தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னி இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, ராகி தோசை, கோதுமை தோசை, பருப்பு தோசை, அந்த மாதிரி தோசைக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் இது வரைக்கும் நம்ம இட்லி தோசைக்கு நிறைய விதமான சைட் டிஷ் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வாங்க அந்த டேஸ்டியான காரசாரமான சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சட்னி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை சூடு பண்ணிக்கலாம். கடாய் சூடானதும் அதில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டுக்கலாம். இதில் ஒரு 7-8 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். மிளகாய் ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதும் ஒரு 4 பல்லு பூண்டை சேர்த்துக்கலாம். அடுத்ததான் இதில் ஒரு 10-12 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்ததான் இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி வதக்கும் போது லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்கணும். தக்காளி வதங்குற வரைக்கும் நம்ம தக்காளியை ரெண்டு சைடும் அப்பப்போ திருப்பி போடணும். அப்போ தான் தக்காளி ஈவனாக எல்லா பக்கமும் வதங்கி வரும். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் தக்காளி எடுத்து வச்சிடலாம். நம்ம கடைசி இதில் 2 டேபிள்ஸ்பூன் தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை, ஒரு நிமிஷம் வதக்கினாலே போதும். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு, தேங்காய் ஓரளவுக்கு வதங்கினா போதும். நம்ம இப்போ தேங்காவையும் எடுத்து வச்சிடலாம். நம்ம ஏற்கனவே வதக்கி வச்ச பொருள் எல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு சின்ன பீஸ் புளியை சேர்த்துக்கலாம். அடுத்ததான் இதில் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலையை சேர்த்துக்கலாம். கடைசியாக தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இதை வந்து நல்லா இந்த மாதிரி அரைச்சு எடுத்துடணும். சட்னியை நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கலந்துக்கலாம். அடுத்ததான் இந்த சட்னிக்கான ஒரு தாளிப்பை ரெடி பண்ணிடலாம். தாளிக்கிறதுக்காக ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம். பேன் சூடானதும் அதில் கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சு வந்ததும் கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கடைசி இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தாளிப்பை சட்னியோட சேர்த்துடலாம். இட்லி தோசைக்கு ஏற்ற அருமையான சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை அனுப்புங்கள்.